ஸோ போன கிளாஸில் வந்து சர்வீலக்கன் வந்து திருடிட்டான். திருடிட்டு இவகிட்ட அந்த மதனிகா கிட்ட தன்னோட திருட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி எனக்கோசரம் திருடிட்டு உன்னுடைய சரீரத்துக்கும் உன்னுடைய சாரித்திரியத்துக்கும் ஒரு பங்கம் வந்துட்டே அப்படின்னு மதனிகா ரொம்ப வருத்தப்படுறா. ஸோ அதுக்கு வந்து இவன் ஃபர்தராக வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறான், நான் வந்து யாரெல்லாம் யார்கிட்டலாம் திருடுவேன் யார்கிட்டலாம் திருட மாட்டேன்னுட்டு. ஸோ அதில் வந்து சர்வீலக்கன் சொல்கிறான், நோ முஷ்ணாமி அபலாம் விபூஷணவதீம் புல்லாமிவ அகம் அகம் லதாம் விப்ரஸ்வம் ந ஹராமி காஞ்சனம் அதோ யஜ்ஞார்த்தம் அபியுத்ருதம் தாத்ரி உத்சங்க உத்சங்ககதம் ஹராமி ந ததா பாலம் தனார்த்தி க்வசித் காரிய அகாரிய விசாரிணி மம மதிஹி சௌரியேபி நித்யம் ஸ்திதா. ஸோ வந்து சௌரியம் நான் பண்ணுறது என்னமோ திருட்டு தொழில் தான், அந்த சௌரிய காரியத்தில் கூட சௌரிய அப்பி அந்த சௌரியம் சோரம் திருட்டு தொழிலில் கூட மம மதிஹி நித்ய காரிய அகாரிய விசாரிணி நித்யம் ஸ்திதா. என்னுடைய புத்தியில் புத்தியானது எது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது கரெக்டு எது தப்புங்கிற அந்த அந்த விவேக புத்தியோடு தான் நான் திருடுவேன் அப்படிங்கிறான். இதுதான் இங்கே கடைசி சென்டென்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்டலாம் பண்ண மாட்டேன் திருட மாட்டேன் அப்படின்னா முஷ்ணாமி ந முஷ்ணாமி நோ முஷ்ணாமி அபலாம் விபூஷணவதீம் புல்லாமிவ அகம் லதாம் புல்லாம்பி புல்லாமிவ லதாம் புல்லாமிவ விபூஷணவதீம் அபலாம் அகம் ந முஷ்ணாமி. ஸோ நான் வந்து யார்கிட்ட வந்து திருட மாட்டேன் அப்படின்னா எப்படி நன்னா ஒரு பூத்த ஒரு லதானா க்ரீப்பர் இல்லையா, ஒரு ஒரு நல்ல பூத்து குலுங்குற ஒரு கொடி வந்து எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த மாதிரி விபூஷணவதி அழகு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அபலாம் ஒரு ஸ்திரீ கிட்டேருந்து நக முஷ்ணாமி நான் வந்து திருட மாட்டேன் சரியா. நெக்ஸ்ட்டு விப்ரஸ்வம் ந ஹராமி. விப்ரஸ்வம் அப்படின்னா ஒரு ஒரு பிராமணன் கிட்டேருந்து அவனுடைய பொருளை நான் திருட மாட்டேன். காஞ்சனம் அதோ யஜ்ஞார்த்தம் அபியுத்ருதம். ஸோ வந்து அவன்கிட்டேருந்து நான் வந்து இந்த பிராமணன் கிட்டேருந்து என்னத்தை திருட மாட்டேன் அப்படின்னா காஞ்சனம் கோல்டு திருட மாட்டேன். அந்த கோல்டு வந்து எதுக்கோசரம் அவன் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பிராமணனானவன் யஜ்ஞார்த்தம் அபியுத்ருதம் அதனால அந்த யாகம் செய்யணும் அதுக்காக சஞ்சிதமாக இருக்கிற காஞ்சனம் தங்கத்தை ந ஹராமி நான் திருட மாட்டேன். யார்கிட்டேருந்துன்னா விப்ரஸ்வம் ஒரு பிராமணன் கிட்டேருந்து. அதுக்கப்புறம் தாத்ரி உத்சங்ககதம் ஹராமி ந ததா பாலம் தனார்த்தி க்வசித். ஸோ வந்து நான் வந்து அவன் வந்து ஒரு ஒரு தாத்ரி உத்சங்ககதம் அப்படின்னா ஒரு ஒரு நர்ஸ் ஒரு செவிலித்தாய் மாதிரி அவக்கு அவன் மடியில் படுத்துட்டுருக்கிற ஒரு குழந்தைய வந்து நான் வந்து இது பண்ண மாட்டேன் ஹராமினா சௌரையாமி. ஸோ மம இந்த அப்படி இருக்கிற இந்த சர்வீலகசிய மதிகி சௌரியே அபி நான் பண்ணுற தொழில் வந்து திருட்டு தொழிலாக இருந்த பொழுதிலும் மம சர்வீலகசிய இந்த சர்வீலனுக்கு காரிய அகாரிய விசாரிணி மதிகி நித்தியம் ஸ்திதா. எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல புத்தியானது கரெக்டாக பிரவர்த்திக்கும். இங்கே வந்து எல்லாம் சமர்த்தனம் பண்ணுறதுனால ஏன் வந்து காரியம் அகாரியத்தில் அவன் கரெக்டாக இருக்கான் அவன் மத்தி வந்து இது பண்ணுறதுனா அவன் வந்து ஏன் வந்து இவாகிட்டலாம் திருடுறது இல்லை அப்படின்னா அவனுடைய மதியானது எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்கிற விஷயங்களில் கரெக்டாக சரியாக பிரவர்த்தனை இருக்கிறதுனால வந்து இங்கே காவியலிங்க அலங்காரம்னு சொல்கிறான். சரியா சரியா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அவன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறான் தன்னோட திருட்டை மதனிகா கிட்ட. அப்புறம் மேலும் சொல்கிறான், தத் விஜ்ஞாபியத்தான் வசந்த சேனா அயம் தவ சரீரஸ்ய பிரமாணாதிவ நிர்மிதா அப்பிரகாஷோஹி அலங்காரக மத் ஸ்னேகாது தாரியதாம் இது. மோரோவர் நீ வந்து இதை வந்து ஏன்னா நீ உன்னை மீட்கிறதுக்கு நான் இந்த நகையெல்லாம் வசந்த சேனாட்ட கொடுத்தானோ வசந்த சேனா கிட்ட விஜ்ஞாபியதான் நீ வந்து இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து அவகிட்ட வை என்ன அப்படின்னா
அயம் தவ ஷரீரஸ்ய பிரமாணாதிவ நிர்மிதா. இந்த ஜுவல்லரிஸ், இந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்கே, எல்லாமே நகைகள் எல்லாமே இருக்கே, இவைகள் எல்லாமே தவ ஷரீரஸ்ய, தவனா இந்த இடத்துல வசந்த சேனா, வசந்த சேனாவினுடைய அவளுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரமாணாதி இவ அந்த அது என்ன ஒரு மெஷர்மெண்ட்டோ என்ன ஒரு அளவோ அதுக்கேற்ற மாதிரி நிர்மிதா செய்யப்பட்டது இந்த நகைகள். அப்படி இருக்கிறது. அப்பிரகாஷோஹி அலங்காரக மத்ஸ்னேகதாம் மத்ஸ்னேகாத்து தாரியதாம் இது. ஸோ இது வந்து இந்த நகையை வந்து நீ அப்பிரகாஷோஹி அலங்காரகனா வெளிப்படையாக போட்டுக்காத, வெளி உலகத்துக்கு போட்டுண்டு நீ போகாத. மத்ஸ்னேகாத்து தாரியதாம் இது, அதாவது வீட்டுக்குள்ளே போட்டுக்கோ, வெளியில் எங்கேயாவது போகும்போது இதை போட்டுன்னு போகாத. ஏன்னா இந்த நகை வந்து திருட்டு நகை இல்லையா, அதை வந்து யாராவது பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டானா, அதனால் இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து நீ அவகிட்ட பண்ணிடு அப்படிங்கிறான். இங்கே வந்து பிரமாணாதிவ அவளுடைய சரீரத்துக்கு அந்த அளவு போல் எடுத்தது அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு சம்பாவனா அதில் வந்து உத்பிரேக்ஷான்னு கொடுத்துருக்கார். சரியா, கீழியும் பாருங்கோ, தவங்கிறது வசந்த சேனாயாக ஷரீரஸ்ய தேகசிய அவயவானாம் இது பாவக பிரமாணாத்து பரிமாணாத்து. ஸோ வசந்த சேனாதான் இங்க. ஏன்னா இது வந்து இந்த அலங்காரத்தை வந்து மதனிகாக்கா கொடுக்குறான். அவன் இவன் மதனிகாவை ரிலீஸ் பண்றதுக்கு தானே இந்த ஜுவல்லரியை அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். So it will be given to Vasanta Sena, after which Madanika will be released, இல்லையா? அப்புறம் நம்ம மாமா அனுராகாத்னு போடுறாரு. எது எது புரியல? அதாவது வசந்த சேனான்னு சொன்னாக்க அப்ரகாஷாத் மம அனுராகாத்னு எதுக்கு வருது சார்? அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவன் சொல்ல மாட்டான் சார், மதனிகா வந்து வசந்த சேனா கிட்ட சொல்லணும் சார். ஆ, நீ வந்து வசந்த சேனா, வசந்த சேனா கிட்ட போய் நீ இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை வையுங்கிறான். இந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து உன் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கு, பட் வந்து இதை வந்து நீ பிரகாஷத்தில் போட்டுக்காத, நாலு பேர் தெரிகிற மாதிரி அணிந்து கொள்ளாதே, என் மேலே இருக்கிற ஒரு பிரீத்தினால இந்த ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ஃப்ரம் மதனிகா, நாட் ஃப்ரம் சர்வீலகன். அப்படி எடுத்துக்க முடியும். ஆமாம். ஸோ என்கிட்ட இருக்கிற ஸ்னேக பாவத்தினால இதை வந்து இருட்டில் போட்டுக்கோ, மற்ற பார்க்குற மாதிரி போட்டுக்காத அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து இப்படி சொல்லுன்னு ஷர்வீலக்கன் மதனிகாக்கு சொல்லி கொடுக்குறான். இதையே கொண்டு போய் அவகிட்ட இந்த விஷயத்த டெலிவர் பண்ணுன்னு சொல்கிறான். ஸோ தீஸ் வேர்ட்ஸ் வில் பி ஃப்ரம் மதனிகா. கிராமட்டிக்கல் என்னமா யூசேஜ் இது? தத் விஜ்ஞாபியதாம் வசந்த சேனா அப்படின்னு வருது. வசந்த சேனா, வசந்த சேனாவானவள் சொல்லப்படட்டும்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சொல்லப்படட்டும் மாதிரி, வேண்டிக் கொள்ளப்படட்டும் இந்த மாதிரி, இவ்வாறாக உன்னால் துவயா. சரியா? நெக்ஸ்ட் மதனிகா சொல்றா, ஷர்வீலக அப்பிரகாஷோ அலங்கார அயம் ஜனஹ இது துவயம் ந யுஜ்யதே தது உபநய தாவது பிரேக்ஷே ஏதம் ஏதம் அலங்காரகம் அப்படிங்கிறா. நீ வந்து யாருக்கும் தெரியாமல் போட்டுக்கோங்கிறிய ஷர்வீலகா. அப்பிரகாஷக அலங்காரக அயம்ச ஜனக, அதாவது அந்த அலங்காரங்கள் ஆபூஷணங்களை மற்றவாளுக்கு தெரியாமல் அணிந்து கொள்வது என்பது அயம்ச ஜனக இது துவயம்ன யுஜ்யத்தை அப்படின்னா எங்களை மாதிரி கோர்ட்ட சான்ஸ்க்கு அது சரி வராதேப்பா. நாங்கள் அணிந்துக்கோ, நாங்கள் நகைகளை போட்டுக்கிறதே நாலு பேர் பார்க்கறதுக்காக தானே. ஆமா, அது ரெண்டும் வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கேப்பா அப்படிங்கிறான். துவயம் துவயம் அப்படி நான் யுஜ்யத்தே, இது ரெண்டுமே வந்து சரி வராதேப்பா அப்படிங்கிறா. ஐயோ, அயம் ச ஜனஹங்கிறது, அயம் ச ஜனஹ இந்த ஜனங்கள் யாரு? இவா வந்து கோர்டசான்ஸ். இவாள் நாங்க வந்து ரெண்டும் ஒன்னத்துக்கொண்டு பரஸ்பரம் ஒத்துக்கலன்னு சொல்றோம். ஆமா, நீ வந்து அலங்காரம் வந்து நாலு பேருக்கு தெரியாத மாதிரி அவளை இந்த ஆர்னமெண்ட்ஸை போட்டுக்கோன்னு நீ சொல்ற. கோர்ட்ட சாஞ்சுங்கிறதவே அந்த இவாளே கணிகா ஸ்திரீகளை யாரு அவா? நாலு பேருக்கு பிரதர்ஷனை பண்ணிக்கிறவா தானே தன்னை, தன் அழகை வெளிக்கா கட்டிக்கிறதுக்கு தானே அவள் இருக்கா? அது ஒன்று. இன்னொன்று, நாலு பேருக்கிட்ட அவள் பொயிண்ட் தானே இருப்பா? பொயிண்ட் இருக்கும்போது அவள் இந்த அலங்காரங்களை வந்து திருட்டுத்தனமாக எப்படி போட்டுப்பா? அது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியாக இருக்கேப்பாங்கிறா. புரியுறதா? எஸ், புரியுது.
ஆமாம். ஸோ அயம் ச ஜனஹ இது துவயமபி ந உயுஜ்யதே, இது வந்து ஒரு 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 கோர்டசான்கிறவ ஷீ கெனாட் வேற அன் ஆர்னமெண்ட் சீக்ரெட்லி, ப்ரைவேட் அஃபேர் எல்லாம் அவள் பண்ண முடியாது அதை, பிகாஸ் அவ கோர்டசான் ஒத்தியே வந்து ஷீ இஸ் தேர் டு ப்ளீஸ் பீப்புள் அண்ட் ஷீ எக்ஸிபிட்ஸ் ஹர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் ரொம்ப அழகாக காமிச்சிக்கிறவோ தான் கோர்டசான். ஸோ அவள் எப்படி அலங்காரத்தை வந்து வீட்டுக்குள்ளே போட்டு உட்காண்ட்ருப்போ அப்படிங்கிறா. ஸோ இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியாக இருக்கே நீ சொல்கிறது. தது உப்பனைய தாவது பிரேக்ஷே ஏத்தம் அலங்காரகம். சரி ஓகே, நீ என்ன என்ன திருடின்னு வந்திருக்கேங்கிறத ஏன்னா பார்க்குறேன் காமி அப்படிங்கிறா. இதம் அலங்காரணம் அப்படின்னுட்டு அந்த ஆர்னமெண்ட்ஸ காமிக்கான். இது சாசங்கம் சமர்ப்பயதி, ஒரு மாதிரி ஒரு 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 ஹெசிடேட்டிங்லேயும் வந்து இது கொடுக்குறான் அவகிட்ட. மதனிகா நிரூபிய பார்த்துட்டு திருஷ்டபூர்வக இவ அயம் அலங்காரக தத் பண குதஸ்தே ஏஷக அப்படிங்கிறா. இது இன்னமும் இந்த அலங்காரங்கள் இந்த ஆபரணங்கள் எல்லாத்தையுமே நான் முன்னாடி பார்த்த மாதிரி என்ன இருக்குது, சரி எங்கேருந்து எடுத்த ஏதாவது சொல்லு அப்படிங்கிறான். மதனிக்கே கிம் தவ அனேன கிரகியதாம், உனக்கு என்ன இப்போ நான் எங்கேருந்து எடுத்தா என்ன, நீ வந்து எடுத்துக்கோது முதல்ல அப்படிங்கிறான். உன்னே சரோஷம் ஒரு கோபத்தோடு சொல்கிறா, எதையுமே பிரத்யேக ந கச்சசி தத் கிம் நிமித்தம் மாம் நிஷ்கிரீனாசி, உனக்கு வந்து என் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு இல்லை அப்படின்னா என்னை வந்து எதுக்கு இந்த மாதிரி நகைகளை கொடுத்து நீ மீட்டுக்கணும்னு பார்க்குற அப்படிங்கிறான். ஸோ வந்து அவன் வந்து சொல்கிறான் உடனே, ஐ பிரபாத்தே மயா ஸ்ருதம் ஸ்ரேஷ்டி சத்வரே யதா சார்த்தவாகசிய சாருதத்தஸ்ய. இது ஆக்சுவலி இவனுக்கு வந்து அவன் யார் வீட்டில் போய் திருடுறான்ங்கிறது கூட தெரியாது சரியா. வீடு பெருசாக இருக்குது, இவன் டெஃபினட்டாக பணக்காரனாக இருப்பான் அப்படிங்கிறத வச்சுன்னு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். இன்றைக்கி கார்த்தால பிரபாத்தே மயா ஸ்ருதம் கார்த்தால வந்து பேசிகிட்டு இருந்திருக்கான் யார் வீட்டில் திருடு போயிடுதுன்னு. அது யார் வீடு அப்படின்னா ஸ்ரேஷ்டி சத்வரே யதா சார்த்தவாகஸ்திய சாருதத்தஸ்ய. இது அந்த இதுலக்குள்ள அந்த அந்த ஸ்ரேஷ்டி சத்வரை அந்த மர்ச்சன்ட் ஸ்கொயர் இருக்குவார் அந்த மார்க்கெட் ஏரியாவில் பேசின்னு இருக்கா என்ன அப்படின்னா சார்த்தவாகஸ்ய சாருதத்தஸ்ய, அந்த பிஸ்னஸ் மேனான சாருதத்தன் வீட்டில் தான் திருடு போயிடுது அப்படின்னு அங்கே பேசின்னு இருக்கா. அப்போது வசந்தசேனா மதனி காச்ச மூர்ச்சாம் நாட்டியதாக, ரெண்டு பேருக்கும் அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆயிடுது. அப்போது ஷர்வீலக்கன் மதனிக்கே சமாஷ்விசிஹி கிம் இதம் இதானீம் என்னாச்சு, இதானீம் துவம் கிம் இதானீம் துவம் உனக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் இது பண்ணிக்கோ உன்னையே அப்படிங்கிறான். விஸ்வாச இது பண்ணிக்கோ சமாஜ் வாசம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். விஷாத சிரஸ்த சர்வாங்கி சம்பிரம பிராந்தலோச்சனா நீயமானா அபுஜிஷ்யா துவம் கம்பசே நானு கம்பசே. ஸோ விஷாத சிரஸ்த சர்வாங்கி சம்பிரம பிராந்தலோச்சனா, நீ வந்து என்ன ஆயிட்ட அப்படின்னா ரொம்ப விஷாதம்னா துக்கம், அந்த துக்கத்தினால சிரஸ்த சர்வாங்கி ரொம்ப அப்படியே வீக்கான மாதிரி ஆயிட்ட. சம்பிரம பிராந்தலோச்சனா அப்படியே உன்னுடைய கண்கள் வந்து ஒரு சம்பிரமத்தினால ஒரு அஜிடேஷன்னால அப்படியே சுழல்றது கண்கள். அப்படி இருக்கிற நீயமானா அபுஜிஷ்யா துவம் கம்பசே நானு கம்பசே, நீ வந்து என்ன இப்போ ஆனால் வந்து நீ வந்து இப்போ வந்து ரொம்ப வீக் ஆகிட்ட ப்ளஸ் உன் கண்கள் வந்து சுத்துறது, பட் இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா உன்னை வந்து நான் வந்து இந்த ஒரு ஸ்லேவரியிலேருந்து நான் வந்து ஃப்ரீ பண்ண போகிறேன், உன்னை வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்படி இருக்கிற டைமில் வந்து நீ ஏன் வந்து இவ்வளோ கம்பசே அனுகம்பசே, நீ வந்து ரொம்ப நடுங்கின்னு இருக்க, மோரோவர் என்னையும் ஒரு ஒரு மாதிரி நடுக்கத்தில் கொண்டு விடுற சரியா, இந்த மாதிரி ஏன் வந்து பயந்துன்னு இருக்க, நீ வந்து கம்பனம் ஆயிட்ட, மோரோவர் என்னையும் அனுகம்பசேனா என்கிட்ட வந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு க ஒரு ஒரு தயையை காமிக்காமல் பேசின்னு இருக்கியே அப்படிங்கிறான். ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து தெரியும் இது வந்து சாருதத்தன் வந்து வீட்டில் போய் திருடிட்டானே, சாருதத்தன்கிறவன் வசந்தசேனாவுக்கு பிரியமானவனாச்சேன்னு, பட் அவனுக்கு அது தெரியாது. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த அலங்காரம் விசேஷோக்தி அலங்காரம் காரண சத்வே அப்பி என்ன காரியோத்பத்தி, நீ வந்து ரிலீஸ் ஆகிட போகிறேங்கிற ஒரு காரணம் இருக்குது, இருந்தாலும் உனக்கு சந்தோஷங்கிறது இல்லையே, புரியுறதா? நீ வந்து ஒன்றை வந்து பைசா கொடுத்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், பட் ஸ்டில் வந்து நீ வந்து கம்பசே என்ன அனுகம்பசே,
எனக்கு எனக்கு வந்து என்ன ஒரு இது பண்ண போற அனுகிரகம் பண்ணாமல் இருக்கியே, நீ பயந்துன்னு இருக்கியே, துக்கத்தினால ரொம்ப வீக்கான சரீரத்தோட இருக்கியே, இப்படி ஒரு அஜிடேட்டடா உன் கண்ணெல்லாம் சொல்றதே, உன்னை வந்து நான் இங்கே வந்து ரிலீஸ் பண்ண தானே வந்திருக்கேன். ஸோ அந்த ரிலீஸ் பண்ண போறேங்கிற ஒரு காரியம், அந்த காரணம் இருந்த பொழுதிலும் உனக்கு வந்து சுகம் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு காரியம் வராததுனால இங்க வந்து விசேஷோக்தி. சரியா இருக்கா? ஸோ அதுக்கு வந்து மதனிகா வந்து ரிப்ளை பண்ணுறா. சமாஷ்வசிய சாகசிக ந கலு துவயா மம காரணாத் இதம் அகாரியம் குர்வதா தஸ்மின் கேஹே கோஅபி வியாபாதிதா பரீட்சதா வா. ஸோ வந்து ஹே சாகசிக, நீ வந்து ந கலு துவயா மம காரணாத் என் வியாஜத்தினால இதம் அகாரியம் குர்வதா தஸ்மின் கேஹே, இந்த அகாரியம் இந்த சௌரியங்கிற ஒரு அகாரியத்தை தஸ்மின் கேஹே குர்வதா அந்த வீட்டில் நீ செய்து செய்யும்போது கோபி ந கோபி வியாபாதிதா பரீட்சதா வா, யாரையும் நீ வந்து கொல்லலை இல்லைன்னா யாரையும் வந்து எதுவும் ஹர்ட் பண்ணலையோனோ, அடிச்சு கிடிச்சு எதுவும் நீ பண்ணலையோனோ அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் சொல்கிறான், மதனிக்கே பீத்தே சுப்தே ந ஷர்வீலகா பிரஹரதி தன் மயா ந கஷ்டித்து வியாபாதிதா நாபி பரீட்சதா, நான் வந்து ஸோ வந்து நான் வந்து பீத்தே சுப்தே ந ஷர்வீலகா பிரஹரதி, யா பயப்படுறவாளையும் தூங்கிட்டு இருக்கிறவாளையும் இந்த ஷர்வீலகன் வந்து அட்டாக் பண்ண மாட்டான், தன் மயா ந கஷ்டித்து வியாபாதிதா நாபி பரீட்சதா, அதனால் என்னால் யாருமே கொல்லவும் படவில்லை அடிக்கவும் படவில்லை அப்படிங்கிறான். புரியுறதா? சத்தியம் அப்படிங்கிறான், உண்மையை தானே நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாயோ. உன்னே வந்து இவன் சொல்கிறான், சத்தியம் சம்யாம் லப்துவா அப்பா அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு அவள் வந்து ஒரு மாதிரி மூர்ச்சையாரா இல்லையா வசந்த சேனாவும் மதனிகாவும், திருப்பி அவளுக்கும் வந்து ஷீ இஸ் ரீகெய்னிங்கர் இது, அவள் வந்து ஒரு மாதிரி சம்யாம் லப்துவா, அஹோ பிரதி உபஜீவிதா அஸ்மி, ஐயோ எனக்கு ஐ காட் மை லைஃப் பேக் அந்த மாதிரி இருக்கு எனக்கு, நல்ல வேளை இவன் யாரையும் வந்து அடிச்சு கிடிச்சு எதுவும் பண்ணலை அப்படிங்கிறான். பிரியம் பிரியம் ஓகே ஓகே ப்ளசண்டாக தான் நடந்திருக்கு எல்லாம் அப்படிங்கிறான். சேர்ஷியம் மதனிக்கே கிம் நாம பிரியம் இதி. ஸோ உடனே இவன் வந்து இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான், பிரியம்னுனே அந்த இடத்துல வந்து அவன் என்ன சொல்ல வரா அப்படின்னா, நல்ல வேளை இது நல்ல நியூஸ் தான், நீ வந்து யாரையும் அடிக்கலை அப்படிங்கிறது. இவன் வந்து அந்த பிரியம்ங்கிறது அவன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னா, ஒருவேளை இவன் திருடின வீடு வந்து இவனுக்கு வேண்டியவளோ, இவனுக்கும் அவளுக்கும் அந்த மதனிக்காக்கும் அந்த சாருதத்தனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கோ அப்படின்ற மாதிரி இவன் எடுத்துக்கிறான். மதனிக்கே கிம் நாம பிரியமிதி, என்ன பிரியம்னா என்ன என்ன சொல்ல வர அப்படிங்கிறான். துவத் ஸ்னேக பத்த ஹிருதயா ஹி கரோமி அகவர் அகாரியம் சத்விருத்த பூர்வ புருஷே அப்பி குலே பிரசூதா ரக்ஷாமி மன்மத விபன்ன குணோபி மானம் மித்ரம் ச மாம் வியபதிஷசி அபரம் ச யாசி. ஸோ வந்து என்ன என்ன அப்படின்னா, துவத்ஸ்னேக பத்த ஹிருதயோகி, உங்கிட்ட வைக்கப்பட்ட ஹிருதயத்தோடு இருக்கின்ற நான், சரியா, அகாரியம் கரோமி, நான் வந்து ஐ ஹவ் கமிட்டட் அ சின், ஒரு தப்பை வந்து நான் செஞ்சுட்டேன் உங்கிட்ட வைக்கப்பட்ட ஹிருதயத்தினால், அந்த தப்புக்கு காரணம் யாருன்னா நீ தான். நான் ஏன் வந்து அந்த மாதிரி அகாரியத்தில் நானாக ஈடுபட மாட்டேன் அப்படின்னா, சத்விருத்த பூர்வ புருஷேயப்பி குலே பிரசூதா, நான் வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கேன், எந்த குலத்தில் பிறந்திருக்கேன், குலே பிரசூதா எந்த மாதிரி ஒரு குலத்தில் வந்து என்னுடைய பிரசூத்தியானது ஆயிருக்கு அப்படின்னா, சத்விருத்த பூர்வ புருஷே அப்பி, நல்ல நல்ல விருத்தத்தோட கூடியது அப்படின்னா, நல்ல பழக்க நல்ல பழக்க வழக்கங்களோடு கூடிய பூர்வ புருஷே அப்பி, பூர்வ புருஷனா ஆன்சஸ்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு குலே பிரசூதா அகம், அந்த மாதிரி ஒரு குலத்தில் பிறந்த நான் துவத்ஸ்னேகபத்த ஹிருதயேஹி கரோமி அகாரியம், உன்கிட்ட வைக்கப்பட்ட ஒரு பாசத்தினால் ஒரு ஸ்னேகத்தினால் ஒரு அன்பினால் தான் அகாரியம் மயாகிருதம் அகம் கரோமி, சரியா, ரக்ஷாமி மன்மத விபன்ன குணோ அப்பி மானம், பட்டு எனக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்குமா, என்னதான் வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து மனசை வச்சு உன் வியாஜத்துக்கு நான் திருடினாலும், நான் வந்து ஒரு சத்து குலத்தில் பிறந்திருக்கேன், மன்மத விபன்ன குணோ அப்பி, எனக்கு வந்து மன்மத ரூபமான
தோ ஐ எம் அஃப்ளிக்டட் பை லவ் உங்ககிட்ட இருக்கிற அதனாலும் மானம் ரக்ஷாமி, நான் வந்து என்னுடைய மானத்தம் எனக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்குல்ல அதை நான் காப்பாற்றிப்பேன். மித்ரம் ச மாம் வியபதிஷசி அப்புறம் ச யாசி, நீ வந்து இப்போ என்ன பண்ண போகிற, என்ன வந்து ஒரு ஃப்ரெண்டு மா ஃப்ரெண்டு அப்படின்னு வியபதிஷசி, என்னை பற்றி நீ சொல்ல போகிற நான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்புறம் ச யாசி, நீ வந்து வேறு யார்கிட்டேயோ போயிட போகிற, உன்னோட பிரேமத்தை வந்து நீ வேறு யார்கிட்டேயோ தான் வைக்க போகிற, இவ்வளவு நான் உனக்கு பண்ணாலும் என்னை வந்து நீ வந்து கடைசியில் வந்து என்ன சொல்ல போகிற அப்படின்னா, நீ நான் உனக்கு நீ என்னோடய ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட போகிற அப்படின்னு இவன் வந்து தப்பாக புரிஞ்சுட்டுருக்கான் அவள் சொன்னதை. புரியுறதா? ஸோ இப்போ வர நெக்ஸ்ட்டு வர எல்லா ஸ்லோகங்களுமும் இவன் வந்து புலம்ப போகிறான், நான் வந்து என்னை விட்டுட்டியே, என்ன இந்த மாதிரி ஏமாத்துறியேங்கிற மாதிரி சாக்கூத்தம். அப்புறம் இன்னும் மேலும் சொல்கிறான் என்ன அப்படின்னா, இன்னும் சாக்கூத்தம்னா இன்னும் சிக்னிஃபிகண்ட்டாக அது அந்த அந்த இதையே எம்பசைஸ் பண்ணுறான். இஹ சர்வஸ்வ பலினக குலபுத்திர மகாத்ருமாக நிஷ்பலத்வம் அலம் யாந்தி வேஷ்யா விஹக பக்ஷிதாக. ஸோ வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னா, இஹ சர்வஸ்வ பலினக குலபுத்திர மகாத்ருமாக, இங்கே வந்து நான் வந்து மகாத்ருமங்கிற ஒரு நல்ல ஒரு மகாத்ருமம்னா, த்ருமம்னா உங்களுக்கு ட்ரீஸ், மகாத்ருமம் ஒரு நல்ல மரம், அந்த ஃபார்மில் ஒரு நல்ல குலத்தில் பிறந்திருக்கேன், அந்த அந்த மாதிரி இருக்கிற மரங்கள் சர்வஸ்வ பலினக அப்படின்னா நல்ல நல்ல விதமாக நல்ல எப்படி வந்து ஒரு பெரிய மரமானது ஃபுல்லாக பழங்களை வச்சுட்டுருக்கோ அதே மாதிரி நல்ல ஒரு குலத்தில் நான் பிறந்தேன், சர்வஸ்வ பலினக அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்ல தன சமிருத்தியோடு இருந்தேன், அதில் வேஷ்யா விஹக பக்ஷிதாக, இந்த வேஷ்யா வந்து யார், எந்த மாதிரி அந்த வேஷ்யா வந்து என்னோடய தனத்தெல்லாம் சாப்பிட்றா, அந்த அந்த மாதிரி எப்படி வந்து விஹகங்கள் பக்ஷிதாக, எப்படி ஒரு மகாத்ருமத்தில் இருக்கிற பழங்களை விஹகங்கள் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுமோ அதே மாதிரி ஒரு நல்ல குலபுத்திரன்கிட்ட இருக்கிற தனங்கிற சமிருத்தி எப்படி அழியும் அப்படின்னா வேஷ்யாக்களால் அழியும். நிஷ்பலத்துவம் அலம் யாந்தி, ஃபைனலி எப்படி அந்த மகாத்ருமத்தில் அந்த விஹகங்கள் சாப்பிட்டு அதில் இருக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டோ அது நிஷ்பலத்துவம், அங்கே வந்து அந்த மரத்தில் பழமே இல்லாமல் போகுமோ அதே மாதிரி உச்ச குலத்தில் பிறந்தவாளுக்கு அந்த வேஷ்யாங்கிறவோ அவாகிட்ட இருக்கிற தனத்தை சுருட்டி இந்த நிஷ்பலத்துவங்கிறது இந்த நல்ல குலத்தில் பிறந்தவாளுக்கு வந்து நீங்கள் வந்து தனம்னு எடுத்துக்கணும், தனரகிதமாக ஆயிடுறா அப்படிங்கிறோம். புரியுறதா? இங்கே வந்து குலபுத்திரமேவ மகாத்ருமாக வேஷ்யா ஏவ விவேகாக ரூபக அலங்காரம். சரியா? சரியா இருக்கா அந்த ஸ்லோகம்? நல்ல குலத்தில் பிறந்தவாங்கிறது ஒரு பெரிய மகா துருமத்துக்கு, துருமமேவ மகாகுலம்ங்கிற மகாகுல புத்திர ஜென்மாங்கிறது, அங்கே சர்வஸ்வ பலினகாங்கிறது அந்த மரங்களுக்கு வந்து பழங்களோடு இருக்கின்ற மரங்கள், இங்கே வந்து நல்ல தன சமிருத்தியோடு இருக்கிற குலபுத்திர ஜென்மம், வேஷ்யா விஹக பக்ஷிதாகாங்கிறது இடத்துல வேஷ்யா அங்கே எப்படி விஹகங்கள் வந்து மகாத்ருமத்தில் இருக்கிற அத்தனை பழங்களையும் சாப்பிட்றதோ அதே மாதிரி இந்த வேஷ்யாவானவா வேஷ்யா குலத்தில் இருக்கிறவா இந்த மகாகுலத்தில் இருக்கிறவாளோட தனங்களை இது பண்ணுறான், அவள் அங்கே எப்படி மரமானது நிஷ்பலத்துவம் யாத்தி இங்கே வந்து இவா வந்து பைசா இல்லாமல் ஆயிடுறா. சரியா? கரெக்டாக இருக்கா? மேலும் அதுக்கப்புறம் ஸோ இப்படி சொல்கிறான். இதுக்கப்புறம் அயஞ்ச சுரதஜ்வாலக காமாக்னிஹி பிரணய இந்தனக நராணாம் எத்ர ஹூயந்தே யௌவனானி தனானி ச. ஸோ அயஞ்ச இந்த இந்த பிரேமம்ங்கிறது ஒன்று இருக்கு பாரு, அது எப்படி அப்படின்னா சுரத ஜுவாலக, அதில் வந்து அந்த பிரேமம்ங்கிறதுல சுரத ஜுவாலக அப்படிங்கிறது சம்போகமே ஒரு ஜுவால ரூபமாக இருக்கும். அதுக்கப்புறம் காமாக்னி காமரூபமான ஒரு வன்னி, பிரணய இந்தனக பிரேம ரூபமான இந்தனம்னா ஒரு ஃபியூயல், அப்படி இருக்கிற அது நராணாம் எத்ர ஹூயந்தே யௌவனானி தனானி ச. ஸோ அங்கே நராணாம் மனிதர்களுடைய
யௌவனானி தனானி ச ஹூயந்தே. அந்த காமங்கிற ஒரு அக்னியில் அந்த பிரேமங்கிறது எப்படி இருக்குன்னா, அதில் வந்து ஒரு காமரூபமான ஒரு வன்னி, அந்த காமரூபமான வன்னியில் சம்போக ரூபமான ஒரு ஜுவாலை, அதில் பிரணயம் அந்த பிரேமங்கிறது தான் அதுக்கு இந்தனமாக இருக்குது, ஃபியூயலாக இருக்குது. அப்படி இருக்கிற அந்த ஒரு ஹோமத்தில் எது வந்து ஆகுதியாக இருக்குது அப்படின்னா, யௌவனமும் தனமும். ஒரு நராணாம் யௌவனானி தனானி ச எத்ர ஆகுயந்தே. அப்படிப்பட்ட அந்த ஒரு 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 யக்ஞத்தில், எப்படிப்பட்ட அந்த ஒரு யக்ஞம் அப்படின்னா, அது வந்து எந்த ஒரு இடத்துல அந்த சம்போகமே ஜுவால ரூபமாக இருக்குது, காமமே அக்னி ரூபமாக இருக்குது, அதில் பிரணயம்ங்கிறது தான் ஒரு ஃபியூவல். அப்படி இருக்கிற அந்த ஒரு யாகத்தில், அங்கே அந்த ஒரு ஹோமத்தில் எதை வந்து ஆகுதியாக கொடுக்குறோம் அப்படின்னா, மனிதர்களுடைய யௌவனானி தனானிச்ச, அந்த பிரேமத்தில் அவன் மாட்டினுட்டானா, அவனோட யௌவனமும் எப்படி வந்து அந்த ஆகூத்தியில் போட்டால் பஸ்மமாயிடுமோ, யௌவனமும் போயிடும் தனமும் போயிடும், கடைசியில் அவன் ஏமாந்து போகிறது தான் நிற்கும் அப்படிங்கிறான். இங்கே வந்து காமாக்னிகி பிரணய ஏவ இந்த நக, இதெல்லாமே ரூபகம். சரியா, நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம். சரி, யௌவனானி தனானி ஆகூத்தயா, அதில் அவனுடைய யௌவனமும் அவனுடைய தனமும் எல்லாம் வந்து ஆகூத்தி மாதிரி இருக்கிறதுங்கிறதுல ஒரு கவியினுடைய ஒரு சம்பாவனா. ஆகூத்த யௌவனானி தனானி ஆகூத்தயங்கிற இடத்துல யௌவனமே தன யௌவனமும் தனங்களுமே அதுக்கு ஆகூத்தியாக இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஹோமத்துக்கு. மேலும் வந்து வசந்த சேனா சொல்கிறா, சஸ்மிதம் அஹோ அஸ்ய அஸ்தானே ஆவேகா. இஆர்சி மாத்துக்கும், மார்க் பண்ணிக்கோங்க சார். சஸ்மிதம் ஒரு ஒரு புன்சிரிப்போட சொல்கிறா, அஹோ அஸ்ய அஸ்தானே ஆவேக. இவன் வந்து தப்பான இடத்துல தன்னுடைய கோபத்தை காமிக்கிறான். இவங்க ஒன்றும் விஷயமே ஆகலை, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலை. இவன் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான், சாருதத்தனுக்கும் மதனிகாக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது போல இருக்கு, அதனால தான் வந்து இவன் வந்து அவன் மேலே சப்போர்ட் பண்ணுறான், அவன் வீட்டில் திருடினதை இவ வருத்தப்படுறான், இவன் தப்பான இடத்துல தன்னோட கோபத்தை காமிக்கிறாங்கிறான். சர்வீலகன் சொல்றான், சர்வதா அபண்டிதாக தே புருஷாக மதா மே ஏ ஸ்ரீஷு ந ஸ்ரீஷு ச விஸ்வசந்தி ஸ்ரீயோஹி குர்வந்தி ததா ஏவ நாரியஹ புஜங்க கன்யா பரிசர்ப்பணானி. அபண்டிதாஸ்தே புருஷாக மதாக, அந்த புருஷாக தே புருஷாக அபண்டிதாஸ்தே மதாக, அவள் வந்து பண்டிதர்களே இல்லை, அவளுக்கு வந்து அந்த ஊகாபூக ஞானமே இல்லாத ஒரு புருஷர்களாக இருக்கா. யார் அப்படின்னா, ஏ ஸ்திரீஷு ச ஸ்ரீஷு ச விஸ்வசந்தி. எவா வந்து ஸ்திரீகள்கிட்டேயும், ஸ்ரீனா சொத்து தனத்துக்கிட்டேயும் ஒரு விஸ்வாசத்தை வைக்கிறாளோ, ஏன்னா ரெண்டுமே சஞ்சலம் அப்படிங்கிறான். ஸ்ரீயோஹி குர்வந்தி ததைவ நாரியக புஜங்க கன்யா சர்ப்பணானி. எப்படி வந்து ஒரு ஸ்திரீ பாம்பானது வந்து ஒரு 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 வஞ்சனா ஒரு வஞ்சனா ரூபமாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஸ்ரீ இந்த சொத்தும் வந்து நம்மளை நம்மக்கிட்ட இப்போ இருக்கும் சடனாக நம்மளை ஏமாத்திரும், அதே மாதிரி நாரியக இந்த ஸ்திரீகளும் அப்படி தான் அப்படிங்கிறான். இது இதுக்கு கான்ட்ராஸ்டாக பின்னாடி சொல்லுவான் அவன் வந்து, வென் ஹி கம்ஸ் டு நோ தட் மதனிகாக்கும் சாருதத்தனுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைங்கிறதுனால, இல்லைங்கிறத தெரிஞ்ச உடனே இதுக்கு கான்ட்ராஸ்டான ஸ்லோகங்கள் வரும். இந்த இடத்துல வந்து அவன் இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சதுனால, ஸ்திரீகள்லையும் ஸ்ரீஷு ந எவன் எந்த ஒரு புருஷனானவன் விசுவாசத்தை வைக்கிறானோ அவன் அபண்டிதன் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, ஸ்ரீயோகி குர்வந்தி ததா ஏவ நாரியக புஜங்க கன்யா பரிசர்ப்பணானி. எப்படி வந்து ஒரு ஸ்திரீ சர்ப்பமானது சாலுவாக ஒரு வக்கர கமனம் மூலம் ஒரு வஞ்சனா பண்ணுமோ, விவித ஆச்சரணம் செய்யுமோ, அதே மாதிரி இந்த ஸ்திரீகளும் நம்மளை ஏமாத்துவா. ஸ்திரீகளும் சரி, இந்த சொத்தும் சரி, நம்மளை ஏமாத்தும், நம்மளை விட்டு என்னிக்கனா போகுங்கிற மாதிரி. இங்கே வந்து ஸ்ரீயா நாரியா ரெண்டுத்துக்கும் வந்து புஜங்க கன்யா பரிசர்ப்பணம்ங்கிற ஒரு சமான தர்மம் கொடுத்துருக்கார். அதனால் வந்து இங்கே தீபகாலங்காரம். ஸ்ரீயாங்கிறது இங்கே வந்து அப்பிரஸ்துதம், நாரி தான் இங்கே பிரஸ்துதம் இல்லையா, அது மதனிக்காவை பேஸ் பண்ணி தானே இந்த ஸ்லோகம். ஸோ அந்த பிரஸ்துதமாக இருக்கிற நாரிக்கும் அப்பிரஸ்துதமாக இருக்கிற ஸ்ரீக்கும் ஒரு சமான தர்மம் கொடுத்துருக்காரு இந்த புஜங்க கன்யா பரிசர்ப்பணம்ங்கிறது. அதனால் வந்து இங்கே தீபகாலங்காரம். சரியா,
அண்டு வந்து சமர்த்தனா ரூபமாக இருக்குது. ஏன் வந்து நம்பக்கூடாது அப்படின்னா ரெண்டு பேருமே ஏமாத்துவாங்கிற மாதிரி. அதனால் இங்கே காவியலிங்கம். எனக்கு அர்த்தாந்த கன்னியாசம்னு கொடுத்துருக்கார், பட் நான் காவியலிங்கம் தான் சொல்லலாம். அது என்ன புஜங்க கன்னியா பரிசர்ப்பணானின்னா அது என்ன சொல்ல பாக்குறாரு? இந்த சர்ப்பணி புஜங்க கன்னியான்னாக்கா அந்த பாம்பு பெண்ணா? ஆமா, அது அது எப்படி சுத்தி வளைச்சி ஒரு மாதிரி ஒரு 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 வக்கரகாமியா ஒரு விசுவாசத்தை கிரியேட் பண்ணுமோ ஒரு புருஷன்கிட்ட, ஒரு சாலத்தை ஒரு சாலுவா தன்னை தான் வந்து ஒரு அவன் அவனோ அதோட பிடியில் விழறதுக்கு பார்க்க வைக்குமோ, அதே மாதிரி தனங்கிறதும் ஸ்ரீங்கிறதும் நமக்கு அந்த ஸ்ரீ தனங்கிற ஒரு சொத்தை வந்து நமக்கு ஆசையை காட்டி நம்ம தன்னோட பிடியில் இழுத்துக்க பார்க்கும். அதே மாதிரி நாரிகளும் அப்படிதான், ஸ்திரீகளும் அதே மாதிரி தான். தன்னுடைய ஒரு அழகு தன்னுடைய ஒரு ஹாவ்பாவ்னால நம்மளை அட்ராக்ட் பண்ணி அவளுடைய பிடியில் கொண்டு வர பாப்பா. பட் ரெண்டு பேருமே ஒரு புஜங்க கன்னியா சர்ப்பணி மாதிரி, அது எப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு சாலு பண்ணுமோ அதே மாதிரி இவா ரெண்டு பேரும் நம்மளை ஏமாத்துவான். இவா ரெண்டு பேரை நம்புறவாளுக்கு நம்புற புருஷனானவன் அப்பண்டிதன். புரியுறதா? ஸ்திரீஷுன ராகா காரியக ரத்தம் புருஷம் ஸ்திரியக பரிபவந்தி ரக்தாயேவ ஹி ரந்தவ்யா விரக்த பாவா து ஹாதவ்யா. ஸோ வந்து என்ன சொல்கிறான், மேலும் புலம்புறான், ஸ்திரீஷுன ராகா காரியக, இவகிட்ட ஸ்திரீகள்கிட்ட அன்பு லவ் அப்படிங்கிறத நம்ம செய்யவே கூடாது. ரத்தம் புருஷம் ஸ்திரியகா பரிபவந்தி, ரத்தம் ஸ்திரியகா ரத்தம் புருஷம் பரிபவந்தி, ஸ்திரீகளானவர்கள் ரத்தம் புருஷம் அப்படின்னா எந்த ஒரு புருஷன் ஆசையோடு இருக்கானோ அவகிட்ட அவளை அவனை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவான். பரிபவந்தி ரக்தாயேவ ஈரந்தவ்யா விரக்த பாவா து ஹாதவ்யா. யார் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஈடுபாடோட ஒரு ஸ்திரீ இருக்காளோ, ஒரு அனுராகத்தோட ஒரு பிரேமையோட நம்மக்கிட்ட இருக்கணும்னு எவத்தி இருக்காளோ அவகிட்ட தான் வந்து நீ பிரேமத்தை வைக்கணும். விரக்த பாவா து ஹாதவ்யா, யாருக்கு வந்து நம்மளை பிடிக்கலையோ அவளை ஹாதவ்யா நம்ம விட்டுடணும் அப்படிங்கிறான். புரியுறதா? சரியா, இங்கே காவியலிங்கம்னு கொடுத்துருக்கார். இது ஓகே. ஏன் வந்து அவகிட்ட பிரீத்தி வைக்கணும் அப்படின்னா, யார்கிட்ட பிரீத்தியோட யார் நம்மக்கிட்ட பிரீத்தி இருக்காளோ அவகிட்ட மாத்திரம் பிரீத்தியை வை, இல்லாதவாகிட்ட வைக்காத அப்படிங்கிறான். சுஷ்டுகளும் இதை முச்சியதே. இதான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.